தெனாலிராமன் கதைகள். கடந்த அத்தியாயங்களில் தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இது அத்தியாயம் 16, தெனாலிராமன் வழங்கிய தானம். எப்பவும் போல தெனாலிராமன் வந்து அரசவையில் அரசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் அரசர் வந்து இந்த தான தர்மம் பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில் பொன்பொருள்லாம் சேர்க்க ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே சேர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறமா அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களில் ஒரு பகுதியை மக்களுக்கு வந்து தானமாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. இதுக்கு தெனாலிராமனுமே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இப்போ மன்னர் கேட்குறாரு, தெனாலிராமா இப்போ வந்து நீ பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமையில தான் இருக்க, ஒரு 4-5 வீடு வச்சுருக்க, உனக்கு தேவையான தோட்டம் துறவுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே உங்கள்கிட்ட இருக்குது. இப்போது நீ தானம் பண்ணுறதாந்தா உன்னுடைய சொத்துக்கள்லேருந்து ஒரு பகுதியை மக்களுக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. உடனே ராமனுமே, அது என்னமண்ணா, நாளைக்கே வந்து என்னுடைய ஒரு வீட்டை மக்களுக்கு வந்து தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்குமே மகிழ்ச்சி. சரி, நம்ம தெனாலிராமன் வந்து தான தர்மத்தில் ரொம்ப சிறந்தவர் போல், நான் கேட்ட உடனே ஒரு வீட்டையே எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ அடுத்த நாள் வந்து தெனாலிராமன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பலகையில் ஒரு சில விஷயங்களை எழுதுறாரு. எழுதி அந்த வீட்டு முன்னாடி மாட்டி வைக்கிறாரு. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, எந்த ஒரு மனிதன் அவர்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப நிம்மதியாக போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வாழ்கிற மனிதருக்கு தான் இந்த வீடு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருக்காரு. அதாவது இவர் எழுதி போட்டிருக்கிறதுபடி, எந்த ஒரு மனிதர் வந்து அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக, இதுக்கப்புறம் எனக்கு வேறு எந்த பொருளுமே தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரோ அந்த மனிதருக்கு இந்த வீடு வந்து ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இதை பார்த்த உடனே யாருமே அந்த வீட்டு பக்கம் கூட வரலை. ஏன்னா அது எழுதி போட்டுக்கிற விஷயம் அப்படி. எல்லாருமே அதை வந்து படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு தெனாலிராமன்கிட்ட எதுவுமே பேசாமல் கம்முன்னு போயிடுறாங்க. இப்படி நாட்கள் கடந்து போகுது. இப்போ தெனாலிராமனுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, யாராவது வருவாங்களா அப்படின்ட்டு. அந்த சமயம் ஒரு மனிதர் வந்து வராரு. வந்துட்டு, ராமா இந்த மாதிரி எனக்கு உன்னுடைய வீடு வேணும், நீ வந்து வீடு வந்து தானமாக கொடுக்குறேன்னு போட்டிருக்கல, எனக்கு இந்த வீடு வேணும் தருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே தெனாலிராமன் கேட்குறாரு, ஐயா இப்போ உங்ககிட்ட வீடு இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைங்க என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, ஆனால் அந்த வீடு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால தான் எனக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது தெனாலிராமன் சொல்கிறாரு, ஐயா நான் அந்த கண்டிஷன் எழுதி போட்டிருக்கேன், அதை படித்து பார்த்தீங்களா, அதன்படி என்னென்னா இப்போ உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை வச்சு நீங்கள் நிம்மதியாகவும் அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடு நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இப்போ சொல்லுங்கள், இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த வீடு வச்சுக்கிட்டு நீங்கள் நிம்மதியாகவும் அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த மனிதர் வந்து யோசிக்கிறாரு, என்னென்னா இப்போ நாம் அந்த வீடு வந்து போதும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இவர் இந்த வீடை கொடுப்பாரு. ஒருவேளை நம்மளுக்கு அந்த வீடு வேணும் எனக்கு பத்தாது, எனக்கு வேறு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அவர் எழுதின அந்த கூற்றுப்படி நம்மளுக்கு இந்த வீடை தரமாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, இல்லை ராமா எனக்கு வந்து அந்த வீடு எனக்கு போதும், அதை வச்சுக்கிட்டே நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன், அதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு இப்போ எனக்கு இந்த வீட்டை தருவியான்னு கேட்குறாரு. உடனே ராமன் சொல்கிறாரு, ஐயா இப்போ நீங்களே சொன்னீங்க, இப்போ இருக்கிற வீட்டை வச்சு நீங்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அதில் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அனுப்பி விட்டுறாரு. அந்த மனிதருமே ஏமாற்றத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, எந்த ஒரு மனிதருமே தெனாலிராமன்கிட்ட தானம் வாங்கிறதுக்கு முன்வர மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயம் மன்னருக்குமே தெரியுது. உடனே மன்னர் யோசிக்கிறாரு, நம்ம தெரியாமல் வந்து தெனாலிராமன்கிட்ட தானம் பண்ண சொல்லிட்டோம், ஆனால் அவருமே அதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை புகுத்தி யாருமே அவர் பக்கம் வர முடியாத மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தி கூர்மையை நினச்சி ரொம்ப மகிழ்ந்து வியந்துக்கிட்டு இருக்காரு. நாம் இதோடு இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாங்க. மீண்டும் நாளை ஒரு அத்தியாயத்தில் தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.